திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள பழமை வாய்ந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டார். செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் கிராமத்தில் உள்ள 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சந்திரமௌலீஸ்வரர் கோவில் தொல்லிகள் துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி இந்த கோவிலை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றும் இயற்கை எழிலோடு இருப்பது பிரமிக்க வைக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற தொன்மையான கோவில்களை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் நெடுஞ்சாலைகளில் தகவல் பலகை வைப்பது, மின்விளக்கு வசதி, சாலை வசதி மற்றும் போக்குவரத்து வசதி உள்ளிட்டவற்றை ஏற்படுத்திட இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். சைன் போர்டு, இதுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான கனெக்டிவிட்டி, கம்யூனிகேஷன், இது இருக்கக்கூடிய பகுதியை மாலை நேரங்களில் பார்க்குற மாதிரி வெளிச்சங்கள் லைட்லாம் போட்டு டெவலப் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இங்கே வந்தவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற சுற்றுலா தலங்களையும் ஈஸியாக தெரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு தகவல் பலகை, அது மாதிரி இந்த பகுதியை மேலும் இதை அதிகமாக டூரிசம் வருவதற்கு முயற்சிகள் எடுப்பதற்காக இன்றைக்கு பார்வையிட்டிருக்கோம். காவிரி விழிப்புணர்வு ரத யாத்திரை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வந்தடைந்தது. ஆற்றில் குப்பை கொட்டுவது, கழிவுநீரை விடுவது, நெகிழியை விடுவது போன்றவற்றால் தண்ணீர் மாசுபடுகிறது. இதை உணர்த்தும் விதமாக பாரதிய துறவியர்கள் சங்கம் மற்றும் காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் தலை காவிரியில் தொடங்கி பூம்புகார் வரை ரத யாத்திரை நடைபெறும். அந்த வகையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய காவிரி விழிப்புணர்வு ரத யாத்திரை திருவையாறு வந்தடைந்தது. இதையடுத்து திருவையாறு புஷ்ய மண்டல படித்துறைகள் அன்னை காவேரி உற்சவ சிலைக்கும் பிள்ளையாருக்கும் பால், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பெண்கள் ஏராளமானோர் காவிரி தாயை வணங்கி காவேரி ஆற்றில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட மாரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்சியர் தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் நடைபெற்ற நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் 260 பேருக்கு புதிய அடையாள அட்டை, இருசக்கர வாகனம், ஊன்றுகோல், காது கேட்கும் கருவி உள்ளிட்டவற்றை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வழங்கினார்.